தமிழ்த்திரை நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்தில் ரெண்டு நாளைக்கு முன்னாடி வெளிவந்த நெடுநீர் படத்தோட விமர்சனத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அறிமுக இயக்குனர் கு.கி. பத்மநாபன் இயக்கத்தில் வெளிவந்துள்ள நெடுநீர், அதாவது ஒரு மீனவ கிராமத்தில் ஒரு சின்ன குழந்தையாக ஹீரோவும் ஹீரோயினியும் விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போது அவங்க பார்த்த சம்பவம் பாதிக்கப்பட்டு அவங்கக்கிட்டேருந்து பொண்ணை காப்பாற்றுறதுக்காக இந்த பையன் அந்த ஊரை விட்டு வெளியே ஓடியாரான். அதுக்கடுத்து ஓடியா வெளியே வந்து ஒரு வளர்ந்து பெரியவனாகும் போது அந்த ஒரு மீனவ கிராமத்து இன்னொரு பக்கத்து கிராமத்தில் ஒரு அனாதையாக ஒரு கடற்கரையில் உட்காந்துருக்கான். உட்கார்ந்துருக்கும் போது அந்த பகுதியோட ஒரு இளைஞர்கள் மூணு பேர் வந்து, அதாவது இன்னைக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, அது தருதலையாக சுற்றிக்கிட்டு இருக்க ஒரு மூணு பசங்க மதுக்கு அடிமையாகி கஞ்சா போதையோட அப்படி போதையில் வந்து தள்ளாடி வரும்போது இந்த ஒரு புதுசாக ஒருத்தர் நம்ம இடத்துல உட்காந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இவங்க வம்புழுக்கிறாங்க, அடிக்கிறாங்க. அடிக்கும் போது இவன் வந்து பொறுமை இழந்து அவன் வந்து டக்குன்னு என்ன பண்ணுறான், சண்டை போடும்போது ஒருத்தனை வந்து கழுத்தில் கத்தி வச்சு அறுத்துறான். அந்த நேரம் வந்து இவங்க மூணு பேர் அவனை ஃபைட் பண்ணும்போது ஒரு அந்த ஏரியாவுடைய ஒரு பெரியார் அண்ணாச்சியாக எல்லாரும் அணைக்கப்படுற ஒரு நபர் வந்து வரும்போது இவனை காப்பாற்றுறாரு. அதுக்கடுத்து இவனை மருத்துவமனையில் சேர்த்து தன்னுடைய கூடவே வந்து ஒரு நல்ல ஒரு இதாக அவரை வந்து குத்த வர்றானுங்க அந்த பசங்க. அப்போ வந்து இவன் வந்து இவன் ஊட புகுந்து அவரை காப்பாத்தினால அவர் இவன் மேல ஒரு பரிதாபப்பட்டு இவன் என் கூடவே நீ தாண்டா என்னோட புள்ள அப்படின்ற மாதிரி இவன் வந்து வளர்த்துறாரு. வளர்த்து இவன் பெரிய ஆளா வந்துட்டு இருக்கான். இதுக்கடையில